தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். கடந்த நாட்கள் முழுவதும் தனது அரவணைப்பினால் பாதுகாத்து வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற, நாம் சந்திக்க இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் அனைத்து உறவினர்களையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நமக்காக உடைபடுகிறார். எதற்காக? நாம் ஒன்று சேர்வதற்காக. உறவினர்கள் மத்தியிலே, குடும்பங்களிலே பிளவுகள் ஏற்பட்டிருப்பின் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இந்த தூய மறை நிகழ்வு நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு பலியாக இருக்கட்டும். எனவே செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இத்திருப்பலியில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெருந்தாவே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானகத்துதர் புனித நகரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு என்றும் ஆற்றல் அறிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விரு நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடருளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் இல்விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பொறுமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றிருந்தார். அந்நிலையில் ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது என் மகன் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அழைத்த போது கடவுளின் தூதர் அனைவருக்கும் அவரை வழியாக வழிபடுத்தினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 97. பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவதாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையில் அடித்தளம். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களும் அவரை மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார்.
மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவையும் கூலி ஆள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இப்புதிய நாளை இறைவன் தாமே கொடையாக தந்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். பொது காலம் முதல் வாரத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற அனைத்து பணிகளையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14-20 முடியே எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி இயேசு போதிக்கிறார், இரண்டாவது பகுதி சீடர்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் பகுதியானது மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 15-16 இந்த மூன்று வசனங்களும் முதல் பகுதியாகவும், இரண்டாவது பகுதி 17-20 முடிய இது இரண்டாவது பகுதியாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல் பகுதியில் 14 வசனத்தில் வருகின்ற முதல் வார்த்தை யோவான் கைது செய்யப்பட்ட பின். பிரியமானவர்களே, இயேசுவிற்கு முன்பதாக இயேசுவை பற்றி அறிக்கையிட ஒரு கூக்குரலாக இருந்தவர் திருமுழுக்கு யோவான். அவர் எதற்காக கைது செய்யப்படுகிறார்? நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று, உண்மையை எடுத்து உரைத்ததற்காக யோவான் கைது செய்யப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய அந்த முதல் வாசகத்தில் வருகின்ற அவர் கைது செய்யப்பட்ட பின், எபிரேய மொழியில் பாராதிதோமே என்று சொல்லப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்ட பின் உடனடியாக இயேசு தனது பணியை தொடங்குகிறார். அதாவதாக அவர் தனது பொறுப்பை இயேசுவிடம் ஒப்புமைப்படுத்துகிறதாக, ஒப்பு கொடுப்பதற்காக இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யோவான் கைது செய்யப்படுகிறார், உடனடியாக இயேசு தனது பணியை தொடங்குகிறார். முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையிடம் பேசிய கடவுள் இவ்விரு நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடருடையாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் எவ்விதமும் இவர் தம் வலமை நிற்க சொன்னால் எல்லாவற்றையும் தாண்டி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பொறுமை மிக்க கடவுளை மறுபக்கத்தில் வீசுகிறார். இவ்வாறு இறைமகன் மாணவர்களை விட சிறந்தவர் பெயரை உரிமை பெயராக பெற்றிருந்தார். அந்நிலையில் ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இதோ இறையரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதையே ஒரு உருவகமாக, ஒரு நாடகமாக இன்றைய இரண்டாம் பகுதியானது, நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற இரண்டாம் பகுதியானது படம் பிடித்து காட்டப்படுகிறது. இயேசு நற்செய்தியை போதிக்கின்றாராம், மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்கிறாராம். உடனடியாக இயேசு அந்த சீடர்களை அழைக்கின்றார். கடலோர பகுதியில் அவர் நடந்து போறாரு. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேர் வலைகளை கடல்ல வலை வீசிட்டு இருக்கிறாங்க. இயேசு நற்செய்தி போதிச்சுட்டு இருக்கிறாரு. உடனடியாக அவரை பார்க்க சீடர்களை அழைக்க போகிறாரு. என் பின்னாடி வாங்க, நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்னு சொன்ன உடனே உடனடியாக சீடர்கள் அனைத்தையும் விட்டு இயேசுக்கு பின்னாடி போறாங்களாம். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யார் யாரெல்லாம் நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நற்செய்தியை வாழ்வாக்குகிறார்களோ,
யார் யாரெல்லாம் நற்செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் உடனடியாக அனைத்தையும் விட்டுவிட்டு பின்தொடர்வார்கள். சீடத்துவ வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொள்வோம். தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு மாநகரத்தில் இருப்பார், ஆனால் குக்கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஒரு சின்னவன், என்னுடைய தலைவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு தலைவருக்காக இங்கே போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஏன்னு சொன்னால், அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. எப்படிப்பா உனக்கு இந்த அன்பு வந்துச்சு உன் தலைவர் மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, என் தலைவர் பேச்சை கேட்டாலே போதும் அப்படியே புல் அரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த சீடத்துவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு தலைவரை பார்த்தால் போதும், ஒரு தலைவரின் வார்த்தையை கேட்டால் போதும், ஒரு தலைவரின் செயல்களை பார்த்தால் போதும், உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக அவரை பின்தொடர்கின்ற ஒரு செயலானது ஆரம்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் சுருக்கத்தை முழுமையாக உங்களிடம் படம் பிடித்து காட்டுகிறேன். முதலாவதாக, யோவான் கைது செய்யப்படுகிறார். உடனடியாக இயேசு தனது நற்செய்தி வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். நற்செய்தியை கேட்டவர்கள் அனைவரும் உடனடியாக சீடத்துவ வாழ்க்கைக்கு தங்களையே அர்ப்பணிக்கின்றார்கள். இன்று நமது வாழ்க்கைக்கு வருவோம். பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இன்றைக்கு ஃபுல்லாக, இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரே ஒரு நாளை நாம் எடுத்துக்கொள்வோமே. இன்றைக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு போவேன். இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய வண்டியை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அருளிருந்த முறையை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கி செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நான் நன்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி முழுவதுமாக ஒரே ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு நற்காரியத்தை, ஏதோ ஒரு இறை வசனத்தை என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய பேர குழந்தைங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போம். யார் யாரெல்லாம் இத்தகைய முடிவுகளை நாம் எடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் இயேசுவின் சீடர்களாக மறு உருவம் பெறுகின்றோம். இந்த மறு உருவம் எங்கே நடைபெறுகிறது என்றால், பிரியமானவர்களே, திருப்பலியில் நடைபெறுகிறது. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 14-15 சொல்லப்பட்டவாறு, யோவான் கைது செய்யப்படுகிறார், உடனடியாக நற்செய்தியானது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த கைது செய்த படுதல் இயேசுவின் அந்த சிலுவை சாவிலே, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக உருவகப்படுத்தப்படுகிறது. கல்வாரி பலி இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கல்வாரி பலியானது நமக்கு சீடத்துவ வாழ்க்கையின் பலியாக, சீடத்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற ஒரு பலியாக இருக்கட்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு இன்றும் நம்மை பார்க்க, நற்செய்தியை அறிவிக்க, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதல் மொழி கூற நமது இல்லங்களிற்கும் நமது உள்ளங்கள் உள்ளத்திற்கும் வர இருக்கின்றார். இயேசுவின் வார்த்தையை கேட்க நான் தயாராக இருக்கின்றேனா? எனது அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு செயல்களின் வழியாக இயேசுவின் சீடராக நான் வாழ தயாராக இருக்கின்றேனா? ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் நற்செய்தியின் பணி. இயேசு எனக்காக பிளவுபடுகிறார், இயேசு எனக்காக காயப்படுகிறார், இயேசு எனக்காக உணவாக வருகிறார். அந்த உணவை உட்கொள்ள தயாராக இருக்கின்ற நான் எனது அன்றாட வாழ்க்கையில் இயேசுவின் சீடர்களைப் போன்று எனது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சீடராக, சீடத்தியாக வாழ தயாராக இருக்கின்றேனா? சிந்திப்போம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோ. அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து ஈரை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஏடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பொறுப்பு ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருளினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை நற்கருணைக்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நாங்கள் பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்றாட செயல்களில் இயேசுவின் சீடராக வாழ்வோம். மகிழ்ச்சியாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனு குளம் வாழ்ந்திட பாதை கழுத்தம் வீண
பாடிடுவோம் அன்னைக்கு கரம் பூவிப்போம்.